ஹாய் எவ்வரி ஒன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சாப்பிட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் வாலியூமில் ஃபிஃப்த் சாப்பிட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தட் இஸ் கோடினேஷன் கெமிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சாப்டர் ஒன் மெட்டலார்ஜியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ரெண்டு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் சாப்பிட்டர் நம்ம குவார்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இது வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் போக ரொம்பவே சின்ன சாப்டர் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டான திங்ஸும் இருக்குது இதில் ஸோ அதனால் தான் இந்த சாப்டர் நான் டீச் பண்ணுறேன் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுற விஷயம் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இந்த சாப்டரில் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு ஒன்லி இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோவாரினேஷன் காம்பவுண்ட்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் குவார்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இஸ் இ த்ரீ மார்க் ஸோ இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாப்டரோட ஹெட்டிங் என்னது கோாடினேஷன் கெமிஸ்ட்ரி

இதை பற்றி நிறைய ஐடியாஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ரெடியூஸ்டு சிலபஸில் ஸோ அதை நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ கோஆடினேஷன் காம்பவுண்ட்ஸ் பற்றி படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் கோஆடினேஷன் கெமிஸ்ட்ரினா ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கோஆடினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும் கரெக்டாக ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த காம்பவுண்ட் விச் கண்டைன்ஸ் ஏ மெட்டல் ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மெட்டல் இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கோஆடினேஷன் காம்பவுண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு மெட்டல் இருக்கும் அந்த மெட்டலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லாட்டி சென்ட்ரல் மெட்டல் அயான் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லாட்டி சென்ட்ரல் மெட்டல் அயான் ஓகேவா தென் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரான்சிஷன் மெட்டலாக தான் இருக்கும் மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் நடந்து மோஸ்ட்லி டி பிளாக் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எலிமெண்ட்ஸும் வரலாம் பட் மோஸ்ட்லி இட் வில் பி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இட் ஹேஸ் அ டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் ஓகே ஓகே ஃபஸ்ட் ஒரு மெட்டல் இருக்கும் அதை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் ஏ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு அது ஒரு டி பிளாக் எலிமெண்ட்ல வரும் ஒரு மெட்டல்னு சொல்லிட்டோம் அதை சுற்றி நிறைய குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வரும் அதை நம்ம லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்க ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன்னொன்று ஆட்டம்னா இட் இஸ் அ மெட்டல் லிகாண்ட்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் சரௌண்டட் பை த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி நிறைய குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வரும் இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் வரும் இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் ஸோ இது மாதிரி இதை சுற்றி நிறைய குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வரும் ஸோ அதை வந்து நம்ம லிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் நம்ம பின்னாடி படிப்போம் இப்போ நான் வந்து ஜஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வில் பி அட் த சென்டர் அதை சுற்றி குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வரும் அதை லிகான்ஸ்னு சொல்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்துக்கிறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விச் இஸ் ஹெல்டு பை குவார்டினேட் கோ அலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா கோஆர்டினேட் பாண்ட் வாட் இஸ் மீன் பை கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் ஏன்னு ஒரு ஆட்டம் இருக்கு பின்னு ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டு ஒரு பாண்ட் அமைக்கணும் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் வேணும் ஸோ ஏ ஒரு எலெக்ட்ரான் கொடுக்கும் பி ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் ஸோ ஒரு அந்த ஒரு பாண்ட் வரும் ஸோ ஏ ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு பி ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த பாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கோ அலண்ட் பாண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் மியூச்சுவல்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணுவோம் நீ ஒன்று கொடுத்தனா நான் ஒன்று கொடுப்பேன் நீ ரெண்டு கொடுத்தா நானும் கொடுப்பேன் ரெண்டு ஸோ அது மாதிரி ஈக்குவலாக நான் ரெண்டு நான் ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துக்குறேன் இன்னொரு பேர் ரெண்டு எலக்ட்ரான் கொடுத்து நாங்கள் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ அது மாதிரி ஈக்குவல் எலக்ட்ரான்ஸை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா கோவலண்ட் பாண்ட் ஏயும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு பியும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு ஸோ இது கோஆடினே இது சாரி இது கோவலண்ட் பாண்ட் இதே இது கோர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா பாண்டுக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரானையுமே ஒரே ஆட்டம் கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெட்டல் இருக்குது இதை சுற்றி லிகான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி லிகான்ஸ் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு பாண்ட் அமைக்கணும்னா என்ன ஆகணும் மெட்டல் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும் லிகாண்ட் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் ஆனால் கோஆடினேட் கோவலண்ட் பாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாண்டுக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரானையுமே இந்த லிகாண்டே கொடுத்துரும் ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஏரோவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா லிகாண்ட் இஸ் டொனேட்டிங் டூ எலக்ட்ரான்ஸ் டூ ஏ மெட்டல் அது மாதிரி இந்த லிகாண்ட் ஒரு ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்கும் இந்த லிகாண்ட் ஒரு ரெண்டு எலக்ட்ரான் கொடுக்கும் இந்த லிகாண்ட் ஒரு ரெண்டு எலக்ட்ரான் கொடுக்கும் ஸோ இது மாதிரி பாண்டுக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே லிகாண்ட் வந்து மெட்டலுக்கு கொடுத்துச்சு இல்லை ஏதோ ஒரு ஆட்டம் ரெண்டு எலக்ட்ரானையுமே டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா தட் பாண்ட் இஸ் இஸ்னா ஸ்குவாடினேட் பாண்ட் கோவண்ட் பாண்ட்னா ஈக்குவலாக இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும் இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஆனால் கோஆர்டினேட் கோலன் பாண்ட்னா என்னது ரெண்டு எலக்ட்ரானுமே ஒரே ஆட்டம் கொடுக்கும் அது யார் இங்கே லிகாண்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரானுமே மிட்டலுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பாண்ட் வந்து நம்ம கோஆர்டினேட் கோலன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஓ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் சிஎல் த்ரீ ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஓ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்களோ அதான் எப்போதுமே ஒரு கோஆர்டினேட் கோலன் சாரி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னாலே அங்கே ஒரு ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கண்டுபிடிச்சிடலாம் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு இருக்கா எப்போதுமே அதுதான் ஃபஸ்ட்டு இருக்க தான் எப்போதுமே மெட்டல் அதை தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லுவோம் எது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஓகேவா அதுக்கப்புறம் வர எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வர்றது மெட்டல்னு சொல்லிட்டேன் அது தவிர மித்தி மீதி என்னெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன இருந்தாலுமே அது எல்லாமே லிகாண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்படி அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க பிடி டி த்ரீ டுவைஸ் சிஎல் டூ பிஆர் டூ இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறத என்னன்னு சொல்லிவிட்டேன் மெட்டல்னு சொல்லிவிட்டேன் மெட்டல் போக மீதி இவ்வளோ இருக்கா இது எல்லாமே லிகாண்டு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மெட்டல் அப்போ இங்கே லிகாண்டானது என்கஸ் த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது அப்போ ஆறு லிகாண்ட் இருக்குங்க ஓகேவா மீதி வெளியே இருக்கிறத கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவோம் வெளியே இருக்கிறதா கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உள்ளே இருக்கிறது மெட்டல் மெட்டல் போக மிச்சம் என்னெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கோ அது எல்லாமே லிகாண்ட் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கதா கவுண்டர் அயான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா கிளியர் ஓகே ஸோ இன் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது சம் எக்ஸாம்பிள்ஸ் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் நம்ம ப்ளட்டில் இருக்க ஹீமோக்ளோபின் அயன் கண்டன்ட் இட் இஸ் அ குவார்டினேஷன் காம்பவுண்ட் ஆஃப் அயன் இதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கோபாலமைன் இட்ஸ் எ விட்டமின் இட் இஸ் ஆல்சோ எ குவார்டினேஷன் காம்பவுண்ட் ஆஃப் கோபால்ட் கோபாலமைன் வந்திருக்கா நெக்ஸ்ட்டு குளோரோஃபில் குளோரோஃபில் தான் நம்ம ஃபோட்டோஸ் இந்த ஸ்கின்னாவது யூஸ் ஆகுது ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ குவார்டினேஷன் காம்பௌண்ட் ஓகேவா ஸோ இது மாதிரி ஒரு குவார்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம டே டு டே லைஃப்லேயும் உருவாகுது உதவுது ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னால் என்னென்னு பார்த்துட்டோம் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும் அதான் இது அதை சுற்றி லிகாண்ட் இருக்கும் அது என்ன பாண்டில் இருக்கும் குவார்டினேட் பாண்டில் இருக்கும் அதை ப்ராக்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஸோ இதை ஸ்பெஷாலிட்டி பாண்ட் ஃபார்மேஷனுக்கு லிகாண்டு தான் ரெண்டு எலக்ட்ரானுமே மெட்டலுக்கு கொடுக்கும் ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் டபுள் சால்ட்டை நம்ம பார்க்கலாம் ஓகேவா